ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பி விலாக்ஸ் இன்றைக்கி மதுரை பன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் சோடா உப்பு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க சீனி ஆட் பண்ணிக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதில் நம்ம முட்டையே போடாமல் மாவு பிசைறோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பசஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மாவு பசஞ்சிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பசஞ்சிக்குங்க உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி கூட நீங்கள் பசஞ்சிக்குங்க பாருங்க பிசஞ்சாச்சு இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு நல்லா மாவு இப்படி பிசைஞ்சிக்குங்க இப்போ கீழே இந்த மாதிரி இதில் வச்சு ஸ்லாப்பில் வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி பிசைஞ்சாதான் உங்களுக்கு நல்லா மாவு நம்ம வந்து எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அந்த தூரத்துக்கு வரோம் எலாஸ்டிக்கா இருக்கும் நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்போ தான் சூப்பராக பரோட்டா வரும் உங்களுக்கு புஸ் கீழ் பக்கமும் மேல் பக்கமும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சேங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கிறீங்க கிடைக்குதோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு பெரியச்சில் தேங்காவை சின்ன சின்னதாக ந கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பூண்டு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜீரகம் பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் அதை வர நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க இந்த சால்னா பார்த்திங்கன்னா அப்படி ரோடு சைடில் இருக்கிற பரோட்டா சால்னா மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு இப்போது ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வந்து சால்னாக்கு டேஸ்ட்டே கொடுக்குங்க உங்களுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தக்காளி பழம் நல்லா கொலைஞ்சி வேகணுங்க அது வரை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க இந்த மசாலாவோட ராஸ்மல்லும் போகணும் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணுங்க அந்த ஸ்டேஜ் வர நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் இப்போது என் கைக்கு ஒரு கை புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சு வச்சுருங்க அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இப்படி இருக்கணுங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜ் வர நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் வெழுது இருக்குது பார்த்திங்களா அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி அப்போந்தாங்க சால்னா சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பரோட்டாக்கு இந்த சால்னா செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்கங்க அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போது கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சால்னா செம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி ரைஸு பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எனக்கு எட்டு மணி நேரம் இருக்குங்க சூப்பராக பாருங்கள் சூப்பராக எலாஸ்டிக் மாதிரி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஊறி அப்போ தான் பன் பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாவை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பால் சைஸ் உருண்டையாக எடுத்து வச்சுக்குங்க எனக்கு ரெண்டு கப் மாவுக்கு பத்து உருண்டை வந்துச்சுங்க இந்த சைஸுக்கு மாவை உருட்டி வச்சுக்கோங்க எல்லா மாவும் பாருங்க பத்து உருண்டை வந்திருக்கு இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்லாப்பில் தான் நம்ம பரோட்டாக்கு நல்லா திரட்ட போகிறோம் அதனால் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையாலையும் நீங்கள் விரித்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கையால் விரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி கட்டைனால் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் நல்லா உருட்டி விட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு விரித்து வருது பாருங்கள் இது ஊற வச்சதுனால தான் இப்படி நல்லா விரிக்க முடியுது உங்களுக்கு நம்ம இதில் பால் முட்டை எதுவுமே சேர்க்கலைங்க அதனால் மாவு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வெள்ளை துணி இருக்குது பார்த்திங்களா அந்த துணி மாதிரி வரணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக எடுத்துக்குங்க பாருங்கள் சூப்பராக துணி மாதிரி வந்திருக்க பாருங்கள் இப்போது இதை வந்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேல இப்படி சுருட்டி விட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்குங்க சுருட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இதை வச்சுட்டு இதை மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க ஏன்னா மேலே வந்து காயாமல் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் இதை மாதிரி அடுத்ததும் நான் அதே மாதிரி பண்ணி மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கிட்டேங்க இதை மாதிரி பத்து உருண்டையையும் நான் இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சேங்க உங்களுக்கு டைம் இருந்து டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே செஞ்சிடலாம் எனக்கு டைம் இருந்துச்சு அதனால் நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சேன் பாருங்க எவ்வளோ பபுள் மாதிரி வருது பாருங்க சூப்பராக மாவு ஊறிடுச்சு நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம பன் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு இது எடுத்து லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுக்குங்க ரொம்ப விரிக்க வேண்டாங்க பன் பரோட்டானாலும் கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஆறு இதை விரித்து விட்டுக்கிட்டேன் இப்போது தோசை தவா சா சப்பாத்தி போடுற தவாங்க இது இது நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு மூணாக போட்டு நான் வேக வச்சேன் பாருங்க ஒரு மூணு இதை போட்டு நல்ல மீடியமில் வச்சுக்கோங்க தவாவை இல்லட்டினா உள்ளே வேகாமல் மாவு மாவாக இருக்கும் உங்களுக்கு பரோட்டா நல்லா ரொம் நல்ல மீடியமாக வச்சு பொறுமையாக தாங்க இதை வேக விடணும் பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக மீடியம்ல வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வர வேக வச்சு எடுத்துக்கங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பெரியவங்க குழந்தைங்க வர ரொம்ப ஈஸியாக அதாவது கடையில் கிடைக்கிற மாதிரியே பரோட்டா இருந்துச்சுங்க இது அவ்வளோ சூப்பரான மதுரை பன் பரோட்டா ரெடி பாருங்கள் செம டேஸ்டியாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சர்வ் பண்ணிட்டேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்